ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். நம்ம இந்தியாவில் முத முதலாக ஒரு தனியார் ரயில் சேவை திட்டத்தை தொடங்க போகிறாங்க. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவையில் வரக்கூடிய 14ஆம் தேதியில் தொடங்குகிறாங்க. இந்த கோவையில் தொடங்கக்கூடிய இந்த தனியார் ரயில் திட்டம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. ஏன்னா தனியார் கையில் இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாகவும் அற்புதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. எந்த திட்டத்து மூலமாக இந்த தனியார் ரயில் சேவை திட்டம் தொடங்குது அப்படின்னா, பாரத் கௌரவ் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிரதமர் அறிவிச்சிருந்த இந்த திட்டத்து மூலமாக தான் இந்தியாவிலேயே முத முறையாக தனியார் ரயில் சேவை திட்டம் தொடங்குது. அதுலேயும் நம்ம தமிழகத்தில் கோவையில் தொடங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த திட்டத்து மூலமாக கோவையிலிருந்து ஷீரடி வரைக்கும் வாராந்திர ரயில் சேவை தான் வந்து தொடங்க போகிறது. அதாவது வார வாரம்தான் வந்து இந்த ரயில் திட்டம். கோவையிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயில் வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்க மந்திராலயத்தில் நின்று அதுக்கப்புறம்தான் வந்து ஷீரடிக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அதிகபட்ச கட்டணமாக 12,999, அதாவது கிட்டத்தட்ட 13,000 ரூபாய், குறைஞ்சபட்சமாக 2,500 ரூபாயும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. இது வரைக்கும் ரயில் சேவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இந்த டைம் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கண்ட்ரோலில் ஒரு ரயில் சேவை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. பேருந்துகளில் வசூலிக்கிறத விட ரயிலில் வந்து கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறைவாக தான் இருக்கும். ஆனாலும் வந்து ரயில்கள் வந்து குறைவாக இருக்கிறதால நிறைய பேர் வந்து ரயிலில் பயணம் செய்ய முடியாமல் போயிடுது. பேருந்துகளில் தான் போகக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரயில் திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா மக்களும் ஈஸியாக வந்து ரயிலில் பயணிக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு டவுட் அப்படின்னா, தனியார் கையில் கொடுக்கறதால இது வந்து கட்டணங்கள் அதிகமாக வந்து வசூலிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். 14ஆம் தேதிக்கு மேலே நமக்கு வந்து தெரியும் எப்படி இந்த திட்டம் வந்து சிறப்பு வாய்ந்ததாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மற்ற இடங்கள்லேயும் வந்து நிறைய இந்த மாதிரி தனியார் ரயில் சேவை திட்டங்களையும் வந்து கொண்டு வந்துருவாங்க. நன்றி.